இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு இனிமேல் இஸ்ரேலிய பிரதமர் தான் அப்படின்னு அழைக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, பென்னி கான்ஸ் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது லண்டனில் ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு, அது என்னன்னு பார்க்க போகிறோம். அதை தாண்டி ஈரானில் குறைந்த வாக்குப்பதிவு, அதற்கு ஈரானை கிரிட்டிசிசம் பண்ணியிருக்கு அமெரிக்கா. அதற்கு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்கக்கூடிய அட்டகாசமான பதில் என்ன? இன்னொரு புறம் என்னென்னா, அந்த ஃபைபர் நெட்வொர்க்கு அது எல்லாத்தையும் டோட்டலாக வந்து கேபிளை பூரா கட் பண்ணி விட்டுருக்காங்க. அது யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரம் தெரிகிறதுக்கு முன்னாடியே செங்கடல்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனைகளில் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் இருக்குது, ஆசிய கண்டவெளி பாதிக்கப்படுது உள்ளிட்ட ஏகப்பட்ட விடயங்களை பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இடையில சேனல் 13 வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தது. அது என்ன அப்படின்னா, கருத்து கணிப்பு மக்கள்கிட்ட நடத்துனாங்க. டெல்லவை உள்ளிட்ட நகரங்கள் எல்லாத்துலேயும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாத்துலேயுமே நடத்துனாங்க. அதில் பென்னி கான்ஸ் அவருக்கு 53% வாக்குகள் கிடச்சிது. 53% வாக்குகள் கிடச்ச உடனே, அப்போ அடுத்த பிரதமர் இவர் தான் அப்படின்னு மக்கள்லாம் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் ஆச்சு. இதை பார்த்த அமெரிக்கா, ஓகே அடுத்த பிரதமர் கிடச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், பைடனுக்கும் நெதன்யாவுக்கு இடையில் ஃபோனில் சரியாகவே ஒரு கான்வர்சேஷன் சரியாக இல்லைங்கிறாங்க. ஒரு ஃபோன் காலையே வந்து நெதன்யாவுக்கு வந்து அட்டன் பண்ணலை, அவமானப்படுத்திட்டார் அமெரிக்காவை அப்படின்னு சொன்னவுடனே, இவ்வளவு ஆயுதங்கள் கொடுக்குறோம், இவ்வளவு வந்து சப்ளை பண்ணுறோம், அப்படி இருந்தும் வந்து நெதன்யாவுக்கு இவ்வளோ ஈகோவா, யூதர்களா, சரி ரைட்டு நம்மக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து இன்னொருத்தரை துருப்புச்சீட்டாக எடுக்கிறாங்க. ஸோ பென்னி கான்ஸ் பற்றிய விவரங்களை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, லண்டனுக்கும் அவர் ட்ராவல் பண்ணுறார். ஏற்கனவே அமெரிக்காவுக்கு போயிருக்காரு, அதை தாண்டி வந்து கமலா ஹாரிஸை பார்த்துருக்காரு, சல்லிவனை பார்த்துருக்காரு, நம்முடைய பிளிங்கனை பார்த்துருக்காரு. எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு யூஎஸ் ட்ராவலை முடிச்சுட்டு அடுத்து யூகே ட்ராவல் போகிறார். யூகே ட்ராவல் இவர் போகிறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல்லேருந்து ஒரு தகவல் பறக்குது. அது என்ன தகவல்னா, பென்னி கான்ஸ் வந்து அரசு முறை பயணமாக வரல, அதனால் நீங்கள் இஸ்ரேலி அம்பாசிடர் அவரை வரவேற்கலாம் போகக்கூடாது, அவருடைய பயணத்தை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். நெதன்யாகுவினுடைய அனுமதி இல்லாமல் அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பென்னி கான்ஸ் போயிருக்காரு அப்படின்னா, நெதன்யாகு யாரோடைய சப்போர்ட்டில் இது நாள் வரைக்கும் இயங்கினாரோ அதே சப்போர்ட்டு தான் இப்போ பென்னி கான்ஸுக்கு ஆதரவு தெரிவிக்குது. அப்போது நெதன்யாகுவினுடைய சப்போர்ட்டுங்கிறது இங்கே வலுவிழந்து வருகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மெலனி ஜோலி இவங்க யார் அப்படின்னா, கனடாவினுடைய வெளியுறவு அமைச்சர். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலே வந்து மனித உரிமைகள் அமைப்பு ஒரு ஃபைல் ஒன்று பண்ணுது. என்னென்னா, ஒரு வழக்கு ஒன்று தொடக்குது. அது என்ன வழக்கு அப்படின்னா, நீங்கள் இஸ்ரேலுக்கு இன்டர்நேஷ்னல் லாவை மீறி கனடாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கு, 20 மில்லியன் அளவுக்கு, டாலர் அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. இந்த உதவிங்கிறது கடைசியாக நடந்த 2 மாதங்களில் நடந்த உதவி தான். அப்போ இவ்வளவு பெரிய விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்கன்னா, அது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது. அணு ஆயுத பரவல் சட்டம் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஏன் மீறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்எஸ்டி, என்பிடி உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த விதிமுறைகளுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலே ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்படுது. இதை பார்த்துட்டு கனடாவினுடைய நம்ம அதிபர் இருக்காங்கல்ல, அவங்க டைரெக்டாக அமெரிக்கா கிட்டே இதை கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. வழக்கு தானையா போட்டால் போட்டு போகிறாங்க. அப்படி பார்த்தா என் மேலே தான் மொதல் வழக்கு போடணும், நான் அமைதியாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சியூஸ் இந்த வெப்சைட் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, பென்னி கான்ஸுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து பெரிய அளவிலான நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. நெருக்கம்னா நெருக்கம் கிடையாது, ஒரு நெருக்கம், அதான் பிரச்சனை. இந்த நெருக்கம் எதுக்காக அப்படின்னா, ஒன்று இஸ்ரேலிய பிரதமரை வந்து இனப்படுகொலைவாளர் அப்படின்னு சொல்லி தான் அவரை தூக்க முடியும், ஒன்று. ரெண்டாவது, பிணைய கைதிகளை அவரால் மீட்க முடியல, அவர் அரசு தோற்று போயிட்டார், அவர் எடுத்த கொள்கையில் தோற்று போயிட்டார், மக்களை பாதுகாக்க தவறிட்டார்னு தான் சொல்ல முடியும், ரெண்டு. அப்போ உள்நாட்டுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தணும், 3. 4வது, நீ வந்து பிரதமராக வந்து உட்காரணும். 5வது, போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நீ சைன் பண்ணணும், என் டேபிளில் வந்து அதுக்கான ஒப்பந்தங்கள்லாம் இருக்குது, சைன் போட்டு கொடு, நான் ஹமாஸ்ட்டை பேசிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்துக்குமே வந்து பென்னி கான்ஸ் ஓகே சொல்லியிருக்காரா, சைன் போட்டு வந்திருக்காரா அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நமக்கு தெரியும். ஆக மொத்தமாக வந்து ஒரு புதிய பிரதமர் ஒருத்தர் இஸ்ரேலுக்கு உருவாகிட்டு இருக்காரு. பாலஸ்தீன கைதிகளை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை கத்தாரும் எகிப்தும் வைக்க, இதை ஹமாஸ் வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இதான் கோரிக்கை,
இது ரெண்டையும் வந்து நீங்கள் இஸ்ரேல்கிட்ட பேசி வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்த பாலஸ்தீன கைதிகளையும் எப்படிங்க விடுவிக்கிறது அப்படின்னு கத்தாரும் எகிப்தும் வந்து இப்போ இதெல்லாம் அவங்க கேட்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க அவங்க கைதிகள்லாம் கிடையாது, அவங்க சாதாரண மக்கள், இஸ்ரேல் தான் தேவையில்லாமல் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு எங்களுடைய நிலத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டு, அதனால் உள்ளதை சொல்லுங்கள் அவங்க எடுத்துப்பாங்க, அதெல்லாம் சரியானதான் வரும் நீங்கள் இப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இது பக்கம் வந்து துருக்கி வந்து இஸ்ரேலை பார்த்து ஒரு மிரட்டு மிரட்டு இருக்குது. உடனே பென்கவீர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அமைச்சர் இருக்கார்ல, அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், எப்போ அல்லக்ஸா மசூதி தானப்பா நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணிக்கோங்கப்பா, எங்களுக்கு அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, நான் ஒன்றும் பண்ணலைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பென்கவீர் ஒதுங்கிட்டார். ஸோ அலெக்சா மசூதியில் அடுத்து ரமலான் மாதத்துக்கான சிறப்பு தொழுகை அப்படிங்கிறது நடைபெறும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியையும், அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் இது தொடர்பாக ஏகப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகளையும் ஃப்ரிட்ஜ் திருவிடக்கூடிய வேலைகள்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெருசலமில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய பாலஸ்தீனியர்களை துரத்தக்கூடிய வேலைகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இங்கே வாழக்கூடிய பாலஸ்தீனியர்கள் அலெக்சா மசூதிக்கு சென்று ரமலான் மாத அந்த நோன்பு இருக்கக்கூடிய வேலைகளை தொடரலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஆறுதலான செய்தி. யூ கவர்மெண்ட் அப்படிங்கிறன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை அவங்க வந்து நாலு நாள் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. ஐ திங்க்கு பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் ஆரம்பித்து மார்ச் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இதை நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அமெரிக்கா முழுவதும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் அமெரிக்காவினுடைய அதிபருக்கு அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்துறதை நிப்பாட்டுங்க, வரக்கூடிய தேர்தலில் இந்த விஷயங்கள் பெரிய அளவில் பேசப்பொருளாக மாறும். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைனா அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் முன் வச்சு அதற்கான பதில்கள் தான் இந்த முடிவுகளாக வெளிவந்திருக்கு. ஸோ ஆயுதங்கள் கொடுக்கறத எந்த அரசு வந்து நிப்பாட்டுதோ அந்த அரசுக்கு தான் எங்களுடைய வாக்குப்பதிவு. ஏன்னா எங்களுடைய வரி எல்லாமே இன்னொரு நாட்டுக்கு போவதை, பணமாகவோ ஆயுதங்களாகவோ போவதை அமெரிக்கர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்த அதிபராக யார் வந்தாலும் சரி, அவங்க அடுத்த கட்டமாக வந்து செய்ய வேண்டியது அப்படிங்கிறது, போரற்ற ஒரு சூழல் நிலவணும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அமெரிக்காவில் அதிபராகவே மாற முடியும் அப்படிங்கிறது தான் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. ஈரானில் 1979 பிறகு நடந்த பெரிய அளவிலான எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு 2022 ஒரு பெரிய கலவரம் நடந்தது ஈரானில். அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகால வரலாற்றில் ரொம்ப குறைவான அளவில் வாக்கு சதவீதம் பதிவாயிருந்தது. 41.5% தான் பதிவாயிருந்தது. இது ரொம்ப குறைந்த அளவிலான, இது டெமோக்ரஸி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு வாதத்தை முன் வச்சுது, ஒரு பேச்சை சொல்லிச்சு. உடனே ஈரான்லேருந்து கமினி வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, முதல்ல நீ உள்நாட்டு ஊர் வேலையை பாருப்பா, அங்கே உள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் கட்டமைப்பையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான ஜனநாயகத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கான வேலையை பாருங்கள், எங்கள் நாட்டை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய கமினி மதத்தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அமெரிக்காவுக்கு மூக்கு உடஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது, மூக்கு வந்து சிறப்பாக தான் வேலை செய்யுது. சிறப்பான ஒரு சுவாச குழாய்கள்லாம் வைத்து அருமையான அளவில் சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்த கட்டமாக அவங்க வந்து இந்த மூக்கு புடப்பாக இருக்கக்கூடிய மூக்கு வச்சு அடுத்தடுத்து என்னென்ன யோசிக்க போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹவுதிகள் அண்டர் வாட்டர் சைடில் நாங்கள் எந்த பஞ்சாயத்தும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், கடலுக்கு அடியில் நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டேங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. அப்புறம் எப்படி செங்கடல் ஏரியாவில் இருக்கக்கூடிய 14 கேபிளில் 14 கேபிளான்னு தெரியல, அதில் மொத்தம் ஒரு 4 கேபிள் வந்து கட் ஆயிருந்துச்சு. இந்த 4 கேபிள் கட் ஆனதுனால ஆசிய கண்டங்கள்லேருந்து ஐரோப்பா வரைக்கும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருக்குது. அதில் இந்தியாவும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே பாதிக்கப்படுது. இந்த ஃபைபர் நெட்ஒர்க் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டே இருப்போம், அந்த வீடியோ பார்க்குறது வந்து திருப்பின்னு நின்றும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது பெரிய அளவில் முடக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போவே அதுக்கு உண்டான அறிகுறிகள் தெரியுது. இது வந்து ஃபைபர் கேபிளை எப்படி கட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இது எப்படி கட் ஆகும் அப்படின்னா, ஒன்று போட்டு வந்து போய் அந்த இடத்துல வந்து அதில் பதாளத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் செயற்கையாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த இடத்துல ஃபால்ட் ஆகலாம். இல்லாட்டி இந்த கப்பலில் நிப்பாட்டுற அந்த ஆங்கர் இருக்குல்ல, அதன் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த மாதிரியும் ப்ராப்ளம் ஏற்பட வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஹாங்காங் டெலகாம் HGC குளோபல் கம்யூனிகேஷன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட், 25% டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இதனால் ஏஷியா, ஆஃப்ரிக்கா அண்ட் யூரோப் 1 இந்தியன் கேட்வே, சிகாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த TGN கல்ஃப், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் மொத்தம் வந்து 14 கேபிள், அதில் 4 கேபிள் டேமேஜ். யான்ஸ் டெலகாம் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது,
இந்த பைப்பு வந்து போகுது இல்லையா, அது 12,200 மைல் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பைப்பு, அந்த பைப்பை தான் இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது வந்து இயற்கை, அது வந்து கேபிள் தான் இருக்கும், அந்த கேபிளை எளிமையாக கட் பண்ண முடியாத அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட கேபிளே கட் ஆகிருக்கு அப்படின்னா இது மனிதனுடைய மூளை அந்த இடத்துல ஏதோ வேலை செஞ்சுருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ லிங்க் வந்து யூரோப்புக்கும் ஏசியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பெரிய அளவிலான அட்டாக் நடந்திருக்கிறதுனால ஈஸ்ட் ஆப்பிரிக்காவும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் ஹவுதிகள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்யலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றில் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.